மிராக்கல் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம். சீக்ரெட் எப்படி கசிகின்றது? உளவுத்துறையை விட்டு விசாரித்த ஸ்டாலின். லோக்சபா தேர்தல் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடுகளை இந்த வாரத்திற்குள் முடிக்க தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் ஸ்டாலின். லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவுகளை வேகமாக எடுத்து வருகின்றன. லோக்சபா தேர்தலையொட்டி திமுக மார்க்சிஸ்ட் இடையே நடந்த தொகுதி பங்கீட்டின் பேச்சுவார்த்தையில் 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே திமுக 2 தொகுதிகளின் பங்கீடு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் என்று அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் IUMLA கட்சி சார்பாக மீண்டும் ராமநாதபுரம் தொகுதி ஏனி சின்னத்தில் நவாஸ்கனி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மீண்டும் நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த தொகுதி MP அந்த கட்சியின் AKP சின்ராஜ் உள்ளார். ஆனால் புதுமுகத்திற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உங்கள் கட்சியிலேயே முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. MP AKP சின்ராஜ் வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என கூறியுள்ளார். ஆனால் புதுமுகம் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது. இதுபோக மதிமுகவிற்கு வழங்கப்படும் தொகுதி குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுபோக தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இவர்கள் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாம். விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகும் என்கிறார்கள். 2024 லோக்சபா தேர்தலில் கோயம்புத்தூரில் போட்டியிடுவேன் என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சமீப நாட்களாக தெரிவித்து வருகிறார். அவர் பேசுகின்ற இடங்களில் எல்லாம் லோக்சபா தேர்தல் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக முடிந்த அளவு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். மேலும் கூட்டணிக்கு அழைப்பு ரெடியாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி உடன்பாடுகளை இந்த வாரத்திற்குள் முடிக்க தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் ஸ்டாலின். காங்கிரஸை கூட சமாளித்து விடலாம் போலிருக்கின்றது. மதிமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் சமாளிக்க முடியவில்லை என ஸ்டாலினிடம் ஆதங்கப்பட்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை குழு. இந்த நிலையில் திமுக முன்னெடுக்கும் தேர்தல் வியூகங்கள் அதிமுக தரப்பிற்கு செல்வதாக ஒரு புகார் ஸ்டாலினின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது. அதை கேட்டு அப்செட் ஆகியிருக்கிறார் ஸ்டாலின். ரகசிய தகவல்கள் அதிமுக தரப்பிற்கு எங்கிருந்து கசிகின்றது என்பதை கண்டறியுமாறு உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாம். இந்த நிலையில் திமுக முன்னெடுக்கும் தேர்தல் வியூகங்கள் அதிமுக தரப்பிற்கு செல்வதாக ஒரு புகார் ஸ்டாலினின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதை கேட்டு அப்செட் ஆகியிருக்கிறார் ஸ்டாலின். ரகசிய தகவல்கள் அதிமுக தரப்பிற்கு எங்கிருந்து கசகின்றது என்பதை கண்டறியுமாறு உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாம். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.